ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான் வேர்ல்டு கப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, உங்களுக்கு தெரியும். அண்ட் இது வரைக்கும் வந்து அப்செட்டும் இல்லை, ரிசல்ட்டில் இப்போ என்ன பேச போகிறேன், இந்த ட்ராப் இன் பிச்சை பற்றி ஒரு ஒரு மாதம் முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன். இப்போது லேட்டஸ்ட் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஏன்னா வார்ம் அப் மேட்ச் விளையாண்டாங்களே இந்தியா பங்களாதேஷ், தங்கள் குறைகள் நிறையா இருக்கு போயிருக்கு. ஸோ அதை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் விளையாடுறது ரொம்ப ரொம்ப சேலஞ்ச். இப்போ இந்த கிரவுண்டில் விளையாடுறது, அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பிச்சை டெஸ்ட் பண்ணதே கிடையாது, அன்டெஸ்டட் கமாடிட்டி தான் சொல்லணும். இந்த பிச்சை ஃபஸ்ட்டு மேட்சே அதுதான். அண்ட் ட்ராப் இன் பிச் வேறு. இதுக்கு அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நிறைய டெக்னிக்கல் ப்ராப்ளம் ஃபேஸ் பை ரோஹித் அண்ட் கோ சொல்லணும். ஏன்னா பேட்டிங் பண்ணுறது ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக இருந்தது. இப்போ ஸ்டார்டிங் 5 ஓவர்லேயே 33 ரன் எடுத்தாங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதில் 30ல் 7 வைடு, 1 ஓவரில் 6 ரன் எடுத்தாங்க, 6 வைடு. ஸோ சரியாகவே அது பவுன்ஸ் பண்ண விளையாட முடியல. ராகுல் டிராவிடும் மேட்ச்க்கு அப்புறம் சொன்னார், பேட்ஸ்மேன் ரொம்ப நாளாக விளையாண்டாங்க, நாங்களாம் ஜெயிக்க முடிஞ்சதுன்னு. பட் அந்த மேட்சில் கூட ரிஷப் பந்த் 4 சிக்ஸ், ஹார்திக் பாண்டே 4 சிக்ஸ் நோத்திட்டின்னு வச்சுங்க, ஒரு 8 சிக்ஸ் 50 ரன் கம்மியாக இருந்திருக்கும். ஸோ இட்ஸ் அ வெரி ட்ரிக்கி பிச்சு அந்த பிச்சு. பேட்டிங் மட்டும் இல்லை, அது இன்ஜுரிஸ் கேர் அதெல்லாம் வந்துருமான்னு இப்போ கவலையாக இருக்குது எல்லாருக்கும். ஏன்னா என்ன டைம் கொடுக்கவே இல்லை அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. என்னாச்சுன்னா இந்த வேர்ல்டு கப் வந்து யூஎஸ்ஏல நடத்தணும், நியூயார்க்கு சுற்று வட்டாரத்தில் ஏதாவது ஒரு கவுண்டியில் கிரவுண்டை பாருன்னு இவங்க ஆரம்பித்ததே ஐசிசி போன வருஷம் ஆகஸ்ட் மாதம் தான். எதுக்காக அந்த ஏரியாவில் பார்த்தோன்னா அங்கே தான் உங்களுக்கு வந்து ஏஷியன் கம்யூனிட்டி நிறையா இருக்காங்க. அங்கே வந்து ஒரு டிக்கெட் $1000 இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சு, $1000 எவ்வளோ, கிட்டத்தட்ட 83,000 ரூபாய் இன்றைக்கி ரேட்டு படி ஒரு டிக்கெட் உள்ளே போகிறதுக்கு. ஃபுல்லு 34,000 கெப்பாசிட்டி, நல்லா கல்லாக கட்டிடலாம். ஸோ அதுக்காக ஸ்டார்ட் பண்ணதா, போன ஆகஸ்ட்டை தான் டிசைட் பண்ணாங்க, சரி இந்த கவுண்டியில் நியூயார்க் பக்கத்தில் இருக்கிற இந்த கவுண்டியில் விளையாடலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் பர்மிஷன், ஃபார்மாலிட்டிஸு, நிறைய வேலைகள் இருந்தது. அதெல்லாம் அங்கே 2-3 மாதம் ஆயிடுச்சு. லிட்ரலி ஸ்பீக்கிங் உங்களுக்கு பிப்ரவரியில் தான் வேலையை தொடங்கினாங்க. பிச்சு என்னமோ ஆஸ்திரேலியாவிலேருந்து ரெடி ஆகி கப்பலில் வந்து ஃப்ளோரிடா போய் ஃப்ளோரிடாலேருந்து 30 டன் வெயிட் இருக்கும், போட்டோ போட்டிருக்க மாதிரி குழி நோண்டி புதைப்பாங்க. நார்மல் பிச்சு மாதிரி கிடையாது இது. ஸோ இவங்க வந்து லே டவுன் பண்ணதே மேலே தான் லே பண்ணியிருக்காங்க. இது June 3 விட்டுருங்க, ஒரு 20-25 நாள் முன்னாடி தான் வந்து அந்த பிச்சு அங்கே லே பண்ணியிருக்காங்க. அதில் என்ன ஆகும்னா உங்களுக்கு டைமே இல்லை அதில் செட்டில் பண்ணுறதுக்கு. அஃப்கோர்ஸ் அந்த இனாகுரேஷனுக்கு இவரெலாம் வந்து உசைன் போல்ட்லாம், அக்கார்ட்லி அம்பரஸ்லாம் நல்லா கிராண்டாக நடந்தது. ஸோ அந்த பிச்சு பேட்ஸ்மேன் பிரச்சனை இல்லாமல் பால் அவுட் ஃபீல்டு தான் ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். அப்போது என்ன பெரிய பிரச்சனைனா பால் ட்ராவல் ஆக மாட்டேங்குது, அது கூட ப்ராப்ளம் இல்லை. ஓகே, 6 அடிங்க, 1 பவுன்ஸ் 4 போட்டோம். சம் பால் என்ன ஆகுனா ஃபீல்டர் தூக்கி அடிக்கிறாங்களா, தூக்கி அடிக்கும்போது ஒரு புல்லில் பட்டு வரும்போது மண் பறக்குது புதுன்னு. ஆமாம், மண் பறக்கறனால உங்களுக்கு தெரியல பால் எங்கே போகுது எங்கே போகுதுன்னு. த்ரோ பண்ணும்போது சரி மண் பறக்குது, கால் வலிக்கி விட்டுருச்சுன்னா. ஸோ இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி அவுட் ஃபீல்டில் ஃபீல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். யூ ஹவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் ராகுல் டிராவிடே சொல்லியிருக்காரு, ஹாம்ஸ்ட்ரிங்லேயும் காஃப் மசில்லையும் எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் போட வேண்டியிருக்கும், ஸ்பெஷலி த்ரோ பண்ணும்போது. அந்த அவுட் ஃபீல்டு இட்ஸ் எ பிக் திஸ் திங். அண்ட் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சு இந்த மேலே தான் லே பண்ணாங்களா, 3 மந்த்ஸ் பிஃபோர் தான் ஒர்க்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு இந்த கிரவுண்டில் இந்த டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி. பொதுவாகவே உங்களுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் பிச்சஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் விளையாடிட்டு இருக்காங்க இல்லையா, எல்லா பிச்சும் உங்களுக்கு தெரியும். மினிமம் 6 மாதம் வேணும் அந்த பிச்சை செட்டில் ஆகிறதுக்கு. இது எப்படி இருக்குன்னா வீட்டுக்கு ஃபவுண்டேஷன் போட்டு 3 நாள் கழிச்சு பில்டிங் கட்ட முடியுமா, நான் முடியாது. அது தண்ணி ஊற்றி இது ஊற்றி காற்று பண்ண அந்த மாதிரி பண்ணணும் அதில். ஏன்னா ஆஃப்டர் மந்த்து 1 மாதத்துக்குள்ளேயே அவங்க வந்து பிச்சோட பவுன்ஸ் எவ்வளோ தூரம் இருக்குது அதை டெஸ்ட் பண்ணணும். ஃபார்ம்னஸ் ஆஃப் த பிச்சு, அந்த எவ்வளோ தடியாக இருக்குது, இந்த கிளே ரெட் சாயில் பிளாக் சாயில் ப்ளூ சாயில் எல்லாமே சொல்லுவாங்களே அந்த தடி எவ்வளோ இருக்குது, மாய்ச்சர் எப்படி இருக்குது. ஜஸ்ட் போய் மழை வருதாப்பா பாருப்பா பார்த்து அது மாதிரி கிடையாது. இது every 1 hour நீங்கள் போய் செக் பண்ணி ரீட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த 10 மணிக்கு இப்படி இருக்கு மாய்ச்சர், 12 மணிக்கு இப்படி இருக்கு, 1 மணி. ஏன்னா இந்த ஃபஸ்ட் மேட்ச் விளையாடுறாங்க, இதுக்கு முன்னாடி நிறைய விளையாட்டு இருந்தால் உங்கள் ரெக்கார்டு வில் ஹேவ். ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் இதெல்லாம் அவசர அவசரமாக அவங்க பண்ணிட்டாங்க. ஏன்னா டைம் கொடுக்கலன்னு எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஐசிசி வந்து யூனோ கூட ஹேண்டில் திஸ் சுச்சுவேஷன் பெட்டர். செமிஃபைனலுக்கு இது கிடையாது ரிசர்வ்டு. செமிஃபைனலில் மழை பெஞ்சிச்சுன்னா குரூப்பில் யார் வந்தாங்களோ அந்த இது அவங்க ஃபைனலுக்கு போயிடுவாங்களாம். இது என்ன நியாயம் தெரியல. 1 ஓவர் 1 நிமிஷத்துக்குள்ளே மாற்றணும் ஓவரு, இல்லைனா ஜாகிரதை அப்படின்றவர் பேர். இதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணவங்க இதெல்லாம் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருந்துருக்கணும். இப்போ அவுட் ஃபீல்டில் இந்த மாதிரி இருந்ததுன்னா ஃபீல்டிங் எப்படி பண்ணுறது? ஃபீல்டிங் இந்தியாவுக்கு மட்டும் இல்லை இந்த பிரச்சனை, இந்த கிரவுண்டில் சவுத் ஆஃப்ரிக்கா, ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் எல்லாமே விளையாடுறாங்க. மொத்தம் 8 மேட்ச் இருக்குது இந்த பிச்சில். ஒரு 6 தரான விஷயம் என்னன்னா இன்றைக்கி ஒரு மேட்ச் இருக்குது, இன்டர்நேஷனல் மேட்ச், ஸ்ரீலங்கா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா, இந்தியா டைம் ராத்திரி 8:30. அதில் உங்களுக்கு ஒரு ஐடியா தெரியும் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். பாலே இங்கே எப்படி எப்படி என்ன போகுதுன்ட்டுன்னு. அண்ட் அது ஃபாஸ்ட் பாலருக்கு அப்போ ஹெல்ப் பண்ணது, ஸ்பின்னருக்கு ஹெல்ப் பண்ணது, அதெல்லாம் அப்புறம். ஃபீல்டரு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், இன்ஜுரி ஃப்ரீயாக இருக்கணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் இல்லாமல் இந்த அவுட் ஃபீல்டில் சாண்டை மோஸ்ட்லி மண்ணு தான் வச்சு பண்ணியிருக்காங்க. இந்த புல்லும் மண்ணும் பிளெண்ட் ஆகணும். எதுக்காக மண்ணை வச்சு பண்ணாங்க அவசரமானா, அவுட் ஃபீல்டில் ஜாஸ்தி மண் இருக்கும்போது மழை பெஞ்சுன்னா அப்சர்வ் ஆகும். இல்லை வேறு இந்தியா பாகிஸ்தான் ரெயின் எக்ஸ்பெக்டடாக இப்போயே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரைடே, வர ஃப்ரைடேக்கு. ஸோ அந்த மண் அப்சர்வ் பண்ணி ட்ரைனேஜ் சிஸ்டம் கட்டணும் போகும் இல்லையா.
ஏன்னா இது இன்டர்நேஷனல் மேட்சஸுக்கு கிரவுண்டே கிடையாது நியூயார்க்லலாம். அவங்க மோஸ்ட்லி ஃபுட்பாலு, ரக்பி, பேஸ்பாலு இது மாதிரி விளையாடுறவங்க. ஸோ இது ஃபஸ்ட் டைம் இதை கொண்டு வரதுனால தான் இவ்வளோ இது. அண்ட் அந்த காம்பினேஷன் ஆஃப் மண்ணும் கிராஸும் சேர்ந்து பண்ணும்போது சரியாக பண்ணலன்னா த்ரோ அடிக்கும் போது பால் பட்டும்போது புழுதி பிறக்கும். இங்கே நீங்கள் பார்ப்பீங்க பைக்காரன் ஒயின்னு மண்ணில் பண்ண பறக்குமா மண், அந்த அளவுக்கு பறக்கலாம், ஓரளவுக்கான பறக்கும். ஸோ யூ ஹவ் டு இந்த பிளெண்டிங் ஆஃப் கிராஸ் அண்ட் சாண்ட் ஷுட் பி ப்ராப்பர். 6 மாதமான வேணும் அது செட் பண்ணுறதுக்கு. இப்போ அடுத்த வருஷம் அங்கே விளையாடுறதுக்கெலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ இது எந்த அளவுக்கு இவங்க கோப்பம் பண்ண போகிறாங்க அதை பார்க்கணும். ஃபீல்டர்ஸ் வெரி டாப் கிளாஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்டார்ஸ்லாம் விளையாடுறாங்க கிரிக்கெட்டு, அவங்களுக்கு வசதி பண்ணி கொடுக்குறது இல்லையா பிச்சில். ஐ டோன்ட் நோ. அண்ட் க்யூரேட்டரே சொல்கிறாரு, இந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் க்யூரேட்டர் அமெரிக்காவில் இந்த பிச்சை ரெடி பண்ணவரே நிறைய இடத்துல இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. கொஞ்சம் அவசர அவசரமாக பண்ண வேண்டியதாகிடுச்சு, ஏன்னா டைம் கிடைக்கல எங்களுக்கு. நான் அந்த பர்மிஷன் அதுக்கு இது வர்றதுக்கு 2 வருஷம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ண வேண்டியதானே. திடீர்னு இந்த வென்யூவை சூஸ் பண்ணாங்க. வெஸ்ட் இண்டீஸ் நடக்கிறதுல இல்லை ஜாலி பார்த்தீங்கன்னா, இங்கிலாண்டு, ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டு, வெஸ்ட் இண்டீஸ் இவங்களாம் ஜாலியாக வெஸ்ட் இண்டீஸ் என்ன பார்படோஸ், போர்ட் ஹவுஸ் ஸ்பெயின், ஜமைக்கா, டினிடாட் அங்கே ஏற்கனவே உள்ள இதில் விளையாடிட்டாங்க. அங்கே இந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே கிடையாது, எல்லாம் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி, எல்லாம் அடிச்சு அடிச்சு பெரிய ரன் வச்சுட்டு வருவாங்க சூப்பர் ஹீட்டுக்கு. நம்ம இங்கே என்ன ஆகும் தெரியல, அவுட் ஃபீல்டு அது இது இந்த எல்லா டீமும் மாட்டிக்கிச்சு பாருங்கள். ஏஷியன் டீம்லாம் இங்கே தான் விளையாடுது, ஏன்னா ஏஷியன் கம்யூனிட்டி ஜாஸ்தி, இங்கே டிக்கெட் ஜாஸ்தி வசூல் பண்ணலாம்ல. சொன்னேன் $1000 ஒரு டிக்கெட் இந்தியா பாகிஸ்தான் மேட்சுக்கு கவுண்டர்லையா சோல்டு அது வேறு. ஸோ இப்போ சவுத் ஆப்ரிக்கன், ஸ்ரீலங்கன், பங்களாதேஷ், பாகிஸ்தான் அண்ட் இந்தியா பிளேயிங்க. எனிவே நீங்கள் நினைக்கிறீங்க இதை பற்றி உங்கள் கருத்து எதுவான்னு சொல்லுங்கள். அப்புறம் பார்த்து பண்ணி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.